ஒவ்வொருத்தருமே வந்துட்டு நாடுகளுக்கு வெளியில தான் போராளிகள் வாரியர்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பட் இப்ப இருக்க காலகட்டத்தில் ரியல் வாரியர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சாகி நீங்கள் தான் அதற்காக புதியகம் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சிக்கிடும் இது ஒரு பக்கம் இருக்க அவங்கள ஒரு பக்கம் எல்லாரும் பாராட்டிட்டுருக்காங்க வீடுகளுக்கு இல்ல வந்து கிளாப் தட்டணும் நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் மூலியமாவோ நர்ஸ் மூலமாகவும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு சுற்றுச்சூழல இருக்கிறவங்க நெய்பர்ஸே வந்துட்டு கொஞ்சம் அவங்கள கண்டு ஒதுங்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு சோ அஸ் அ டாக்டரா இந்த ரெண்டு கோணத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இப்போ நோய் வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு விதம் இருக்குது ஒன்று வந்து அதுக்கான தீர்வு மருந்து இல்லாட்டி தடுப்பூசி இது ரெண்டுமே கொரோனா பொறுத்த வரைக்கும் கிடையாது இரண்டாவதாக கொரோனா வந்து இப்போ ஓரளவு சமூகத்துலேருந்து பரவிட்டுருக்கு பரவிட்டு இது நிறைய பேர் உணராதது என்னென்னா நமக்குள்ளே ஒரு ஆன்டிபாடின்றது வந்து உருவாகுது இந்த ஆன்டிபாடி ஒருத்தருக்கு உருவாச்சுன்னா மேல் கொண்டு அது மத்தவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு தடுக்க முடியும் ஆகையினால் சமூக ரீதியா பார்க்கும்பொழுது இதையே நான் ஒரு தடுப்பூசியா வந்து பாக்குறேன் ஓகே ஸோ அஃபெக்டட் மூலிமா பெர்சன்ஸ் மூலியமா ஒரு தடுப்பு நம்மளால ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க அதே போல இன்னொரு விஷயம் என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்டுக்கு வந்துட்டு கோர்ட் புதுசா ஒரு இது என்ன சொல்லிருக்குன்னா இனிமே டெஸ்ட் பண்றவங்களுக்கு இல்ல டெஸ்ட் பண்றவங்களுக்கு சார்ஜஸ் எதுவுமே விதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பட் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்துட்டு கிட்டத்தட்ட போர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்ல இருந்து ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் சார்ஜ் பண்றதுனால கவர்மெண்ட்டுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை அமையும் நீங்க நினைக்கிறீங்க மேடம் உங்களுக்கான உங்களோட பதில சொல்ல முடியுமா வணக்கம் நன்றி மேடம் நீங்க சொன்ன மாதிரி நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஒரு ஒரு கிட்டு இது ஒரே ஒரு டெஸ்டால நம்ம முடியிருக்க முடியற விஷயமே கிடையாது ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முதல் தடவை ஒன்று செய்யணும் அதில் நெகட்டிவ்னு சொன்னேன்னா அதை நெகட்டிவ்னு நீங்கள் நம்ம அனுப்ப முடியாது இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ நாலாயிரத்து ஐநூறுரூபா அகைன் நான் நாலாயிரத்தி ஐநூறுரூபா ஸோ ஒன்பதாயிரம் ரூபா ஆயிடும் ஸோ அது வந்து அரசு ஏற்குமா அதற்கப்புறம் சரி பாசிட்டிவ்னு வந்ததுன்னா அந்த பாசிட்டிவ் பேஷண்ட்டு நெகட்டிவ் ஆகிற வரைக்கும் நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அது நம்ம பெத்தாலஜிஸ்ட் டாக்டர் சிவசேகர் கூட ஒத்துப்பாரு இல்லையா சார் ஆமாம் சோ அதனால அப்படி முடியாது ரெண்டே ரெண்டு டெஸ்ட்ல முடிய போற விஷயம் இல்ல அதனால வந்து கவர்மெண்ட் இதை எடுத்து தனியாக ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்குமா என்ற அளவுக்கு என்னால பதில் அளிக்க முடியாது இது ஓகே கொஞ்சம் கடினம் இருக்கு தான் செய்து ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு सपोज 18000 ஆகலாம் 18000 ஆகலாம் டெஸ்ட் முடிந்து இப்போ ரீசென்டா ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு அஞ்சு முறை எடுத்தும் பாசிட்டிவ் வந்து கடைசியா தான் நெகட்டிவ் வந்துச்சுன்னு சொன்னாங்க சோ அதுபடியான கொஞ்சம் அதிகப்படியான சார்ஜஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க ஓகே இருக்காங்க கொரோனா பத்தி பலவிதமான கேள்விகள் இருக்கு பொதுவா வந்துட்டு கொரோனாக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் எல்லாமே சளி ஜுரம் இதற்கான சிம்டம்ஸா இருக்குன்றப்போ பல பேருக்கு இருக்கிறது என்ன சளி ஜுரம் தன்னாலே சரியாயிடும் பட் கொரோனா பொறுத்தவரைக்கும் நம்மளோட நுரையீரல ஏன் இந்த அளவுக்கு தாக்குது இந்த தாக்கம் எப்படிப்பட்டதா இருக்கு நீங்க எப்படி மேம் இத பாக்குறீங்க நுரையீரல்னு சொல்லும்போது நாங்கள் என்ன சொல்றோம்னா இம்யூனிட்டி எதிர்ப்பு சக்தி நம்மளுக்கு கம்மியாக இருந்ததுன்னா டெஃபினெட்டாக அது வரும் அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க சளி இருமல் இருக்கும் எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே இந்த பேஷண்ட்டுக்கும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்க ஒரு இருமல் இருக்கும் ஒரு மேல் மூச்சு இருக்கும் அகைன் பேஷண்ட் வந்து ஒரு ரத்த சோகம் மாதிரி கொஞ்சம் டயர்டாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் என்னென்னா மூச்சு இருக்கும் வரும் நம்ம ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு வர மாதிரி ஒரு ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத்துன்னு சொல்லுவோம் நம்ம மூச்சு விடுறதே கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் வரும் ஆ நாள் கொரோனான்னு எப்படி சந்தேகப்படுறது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நாட்கள் தாண்டி தான் முதலிருந்து நீங்கள் நீங்கள் இப்போ இத்தனை நாளாக ஹெல்த்தில் இருந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது தெரியும் நம்ம இம்மிக்ரேஷன் ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்கும்போது தான் நாங்கள் சந்தேகப்படுறோம் கொரோனா வந்து டைரக்டா வரலையே எங்கேருந்து வந்தது அது அதனுடைய ஆதிக்கம் எங்கே அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க வந்து ஒரு ஊர் ஊராக வந்து வரும்போது ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் இன்ட்ரெஸ்டேட்டாக வரும்போது டெஃபினட்டாக அது பரவி இருக்கு ஸோ அதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்து தான் சந்தேகப்படுவோமே தவிர எல்லா இருமலும் எல்லா மேல் மூச்சு வாங்குறதும் எல்லா ஜுரமும் வந்து கொரோனான்னு சந்தேகப்படுவாரு ஆனால் நம்ம யூஸ்வலாக நம்ம ஒரு பேரஸ்டமால் போடுவோம் எல்லாருக்கும் தெரியும் ஒரு குரோசின் ஒரு டோலோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போடும் போது டெஃபினட்டாக ஜுரம்ன்றது குறையும் குறைஞ்ச உடனேயே நம்ம சந்தேகப்படாமல் என்ன நினைக்கலாம் இது ஆர்டினரி ஜுரம் இது ஆர்டினரி வைரல் ஃபீவர் ஒரு காமன் கோல்டுன்னு சொல்லுவோம் காமன் கோல்டே ஏழு நாட்கள் வைத்தியம் நீங்கள் செஞ்சீங்கன்னாலும் இல்லைனாலும் அது ஏழு நாட்கள் இருக்க தான் சரி அப்போ என்னென்னா கொஞ்சம் மூச்சு உறுத்தல் இருக்கும் மூக்கு உறுத்தல் இருக்கும் ஒரு தும்மல் வரும் ஒரு இருமல் வரும் ஒரு சளி வரும் ஸோ அது இருந்து நீங்க சொல்ற மாதிரி ஒரு பேரஸ்டமால் நம்ம சொல்ற மாதிரி ஒரு டோலோ ஒரு குரோசின் போட்டு சரியானாலே பரவாயில்ல ஆனால் அதையும் தாண்டி மேல் மூச்சு வந்து பேஷண்ட்டுக்கு மூச்சு முட்டி ஆக்சிஜன் குறையிற ஸ்டேஜ் வந்ததுன்னா டெஃபினட்டாக நம்ம சொல்லலாம் கரோனா வைரஸின் அறிகுறியாக இருக்கலாம் ஆனால் இது எல்லாமே இருக்கணும் ஜுரமும் இருக்கணும் வரட்டு இருமலும் இருக்கணும் மேல் மூச்சும் இருக்கணும் அண்ட் பேஷண்ட் வந்து ஏதோ ஒரு ஊர்லேருந்தோ ஏதோ ஒரு ஊர்லேருந்து இது நம்ம என்ன சொல்கிறோன்னா பெங்களூரில் நிறைய இருக்குது ஆந்திரா தெலுங்கானாவில் நிறைய இருக்குது டெல்லிலேருந்து வந்தவங்க இப்போ எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஒரு மாநாட்டுக்கு கலந்து போனவங்க எல்லாம் பாசிட்டிவ்னு வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் போயிட்டு வந்திருக்குறீங்கண்ணா டெஃபினட்டாக நம்ம வந்து சந்தேகப்பட வேண்டிய விஷயம் ஓகே இது ஒரு பக்கம் இருக்க இம்யூனிட்டி அப்படின்ற வார்த்தை எல்லா விதமான டாக்டர்ஸ்மே பயன்படுத்துறதுனால அதை எப்படி நம்ம பில்டப் பண்ணிக்கிறது அப்படின்றது பொதுவா மக்கள் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியா இருக்குன்னு சொல்லலாம் சோ நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணும்போது போது நம்ம லங்ஸை கொஞ்சம் பாதுகாத்துக்க முடியும் கொஞ்சம் ஒண்ணும் வளப்படுத்த முடியும் பில்டிங் ஆஃப் இம்யூனிட்டிங்கிறது நம்ம வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட் சா இது சாப்பிட்ட சாப்பிடணும் ஒரு ஏழு வயசு பேஷண்ட் ஏழு வயசு மாதிரி சாப்பிடணும் பதினாலு வயசு பேஷண்ட் பதினாலு வயசு அறுபது வயசு பேஷண்ட் அறுபது வயசு இதில் இம்யூனிட்டி குறைந்தது என்றால் இரண்டு வியாதிகளை நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் எப்போவுமே உங்களுக்கு சக்கர வியாதி இருக்கான்னு கேட்போம் நெக்ஸ்ட் வந்து பிபி அதிகமான ஒரு ரத்த கொதிப்பு இருக்கான்னு சொல்லிட்டோம் இது ரெண்டுமே என்ன சொல்லப்படுகிறதுன்னா அந்த மாத்திரைகள் அவங்க ஆல்ரெடி ரத்த கொதிப்புன்றது ரத்தம் கொதிப்பாக ஓடிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு ஆர்டினரி மேனுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும்போது அவங்களுக்கு டெஃபினட்டா ஒரு இம்யூனிட்டி குறையும் அப்புறம் சக்கரவியாதி பேஷண்ட்டுக்கு ஆர்டினரி இந்த கொரோனா வைரஸை விடுங்க ஆர்டினரி பாக்டீரியாலாம் வரும் அதனால அவங்களுக்கு இம்யூனிட்டி குறையும் இன்னொன்னு என்னன்னா நம்ம எய்ட்ஸ் பேஷன்ஸ்க்கு அவங்களுக்கு இம்யூனிட்டி குறையும் அப்புறம் நம்ம சொல்லுவோம் குழந்தைகள்லாம் பிறக்கும் போது குறை மாசத்தில் பிறந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி குழந்தை குறை மாசத்துல பிறந்த குழந்தைகளுக்கு எல்லாம் இம்யூனிட்டி குறைச்சலா இருக்கும் நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு கேட்டகரி இருக்கு இம்யூனிட்டின்னு நீங்க கொண்டு வந்ததால நிறைய பேர் டயாலிசிஸ் பண்ணிக்கிறாங்க இப்ப ரத்த கொதிப்பு ஹையா இருக்கிறவங்க கிட்னி பேஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு டயாலிசிஸ் ரெகுலரா நடக்குது அந்த மாதிரி டயாலிசிஸ் பேஷன்ஸ் டெஃபினட்டா அவங்களுக்கு இம்யூனிட்டி குறைச்சல் இன்னொன்று எடுத்தீங்கன்னா நீங்க புற்றுநோய் காரணமாக புற்றுநோய் எங்கிருந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் எங்கே வேணா புற்றுநோய் இருக்கலாம் அவங்க வந்து புற்றுநோய்க்காக வைத்தியம் பண்றவங்க அந்த வைத்தியம் செய்கிறவர்கள் டெபினட்டா இம்யூனிட்டி குறையும் இவர்கள் எல்லாம் இப்பொழுதுக்கு நீங்க சொன்ன மாதிரி இம்யூனிட்டியை பலப்படுத்துறதுக்கு என்ன செய்யுமோ முடியாதோ அவங்க முதலில் வரக்கூடாது வெளியில் இப்பொழுது எல்லாமே டெலிமெடிசனில் நீங்கள் உங்கள் டாக்டரை ஃபோன் மூலமே செய்து அறிமுகம் செய்து சொல்லலாம் நான் இந்த ட்ரக்கில் இருக்கேன் நான் இப்போ இந்த செஞ்சுட்டு இருக்கேன் சார் நான் இப்போ வரலாமா டயாலிசிஸ்க்கு வர வேண்டியவர்களுக்கு டயாலிசிஸ் யூனிட் எல்லாம் அங்கங்கே அங்கங்கே எல்லா மருத்துவமனைகளிலும் அவைலபிளாக இருக்குது அவங்கள தனியாக அந்த டிஸ்டன்சிங்கெல்லாம் வெயிட் பண்ணி அண்ட் அப்புறம் டயாலிசிஸ் யூனிட்டை நல்லா சுத்திகரித்து ஏன்னா ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து கொரோனா இருந்ததுன்னா சந்தேகமாக இன்னொரு பேஷண்ட்டுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு செய்யப்படுகின்றன அதனால் அங்கே எல்லாம் இம்யூனிட்டி குறைந்த பேஷண்ட்டுக்கு தனியாக வசதிகள் செய்யப்பட்டு கொ பண்ணிட்டுருக்கோம் ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் இப்போது வெளியிலயே வராமல் வீட்டுக்குள்ளேயே அடங்கி கிடப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன் ஓகே பொதுவாக யார் யாருக்கெல்லாம் இம்யூன் கம்மியாக இருக்குன்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க பொதுவாக வந்துட்டு மூச்சு பயிற்சி யோகா அது மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளோட நுரையீரல் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க அது உண்மையாக மேம் நுரையீரல் பாதுகாப்புன்றது தவிர நான் என்ன சொல்லுறேன்னா நுரையீரல் பயிற்சியால என்னன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா இப்போ நுரையீரலில் வந்து ஒரு மூன்று பாகங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு ரைட் ரைட் லாங் லெஃப்ட் லாங் அது என்னன்னா உள்ள காத்து வந்து நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் கடைசி வரைக்கும் போய் உள்ள நுரையீரலுக்கு இந்த யோகா பயிற்சி மூலம் வெளியில வரதால உள்ள இருக்கிற கெட்ட காத்தெல்லாம் வெளியில போயிடும்ன்றது நம்பிக்கை ஸோ நம்மளுக்கு கரோனா வைரஸ் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மூக்கு வழியாக நம்மளுக்கு உடம்புல நுரையீரலுக்கு போகுது அப்போ நுரையீரல் பயிற்சி யோகா மூலம் நம்ம யூஸ்வலாக இந்த நோ இந்த கரோனா வைரஸ்ங்கிறது ரொம்ப சிறிய கிருமி அது டெஃபினட்டாக நம்ம போய் நுரையீரலில் கடைசி பாகம் வரைக்கும் போய் அட்டாக் பண்ணுது ஸோ நீங்கள் நுரையீரல் பயிற்சி செய்கிறதால நுரையீரல் தான் நான் சொன்னேன் கெட்ட காத்து வெளியில் வருமே தவிர கிருமி வெளியில் வராது இது நம்ம கிளியர் கட்டா நினச்சிக்கணும் நெக்ஸ்ட் என்னென்ன நம்ம செய்யலான்னா ஒரு சுடு தண்ணியில் நம்ம ஒரு என்ன சொல்கிறது வீட்டில் இந்த துளசி எல்லாம் நம்ம உள்ளே போட்டு இந்த கொப்பளிக்கும் போது வாயை கொப்பளிக்கும் போது அந்த டைமில் வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா அந்த கிருமிகள் அழியப்படும் சுடு தண்ணி சுடு தண்ணியே யூஸ் பண்ணலாம் நீங்கள் காக்லிங்கில் பட் யோகா வந்து கெட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியேற்றுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து இது கிருமிகளை அழிக்குன்றது இல்லை

எந்த ஒரு நாடு எடுத்தாலும் அவங்களுக்கு இதற்கான ஒரு எறப்பு எதிர்ப்பு சக்தி சுத்தமாக கிடையாது அதனால தான் இது நாவல் கொரோனா வைரஸ் என்று சொல்வார்கள் இம்யூனிட்டின்னு சொல்லி பேசிட்டோம் அந்த இம்யூனிட்டி என்னென்னா ஜென்ரலாக பொதுவாக வந்து நமக்கு வந்து ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறது அது ஒன்று ஒரு புறம் இருக்க நாம் இதுவரை பல்லாயிரக்கணக்கான கிருமிகள் பாக்டீரியா வைரஸஸ் எல்லாவற்றிற்கும் நாம் அடைந்திருக்கிறோம் ஆனால் அதற்கான எதிர்ப்பு எதிர்ப்பு போது ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியே உண்டு அதுக்கு ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி என்று கூறுவார்கள் ஒரு கிருமி நம் உடலில் செல்லும் பொழுது அது லிம்ஃபோரெட்டிக்குலர் சிஸ்டம் என்னும் சிஸ்டத்தை வந்து அது சுவிட்ச் ஆன் பண்ணுது அதில் வந்து பிளாஸ்மா செல்ஸ் என்ற செல்ஸ் இருக்குது அது வந்து பல வகையான ஆன்டிபாடிஸ் இம்யூனோகுளோபுலன்ஸ் இதை வந்து உருவாக்குது இருக்கிறதே அஞ்சு வகையான இம்யூனோகுளோபுலன்ஸ் ஆனால் அந்த அஞ்சுலேருந்து பல்வேறு சப்டிவிஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு வைரஸ் ஒவ்வொரு பாக்டீரியா அதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் ஆன்டிபாடி வந்து உருவாகுது இந்த ஆன்டிபாடி உருவாக உருவாக நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது இது ஒரு புறம் சற்று நேரத்திற்கு முன்னாடி நம்ம பேசுனோம் என்னென்ன வகையான டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான டெஸ்ட்டு நம்ம இதுக்கு தாராளமாக செய்கிறோம் ஒன்று வந்து ஆன்டிபாடி டெஸ்ட் ஆட் கார்ட் டெஸ்ட் இன்னொன்று வந்து பாலிமரே ஸ்டெயின் ரியாக்ஷன் இந்த பிசிஆர் டெஸ்ட்டுன்றது ஒருத்தருக்கு ஒரு நோய் கொரோனா நோயே வந்ததுன்னா அவங்கள வந்து முதல் வாரத்திலிருந்தே அவங்களுக்கு வந்து முதல் நாளிலிருந்தே அவங்களுக்கு அந்த நோய் இருக்கா இல்லையான்றது வந்து கண்டுபிடிக்க முடியும் ஆனால் இந்த ஆன்டிபாடி டெஸ்ட்ன்றது ஏழு நாள் கழித்து ஐஜிஎம்ன்ற ஒரு ஆன்டிபாடி மேல் உட்கொண்டு ஒரு பத்து நாள் கழித்து ஐஜி ஜி என்கின்ற ஆன்டிபாடி இந்த ரெண்டு ஆன்டிபாடி உருவாகுது அதை வச்சு தான் ஒருத்தருக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி சொல்ல முடியும் இதோட முக்கியத்துவம் என்னென்னா இப்போது இந்தியாவோட ஜனத்தொகையை எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துங்க நூற்றி முப்பது கோடிக்கு மேலே இருக்குது தமிழ்நாடே ஆறு கோடி இருக்குது எல்லோரும் எங்களுக்கு போய் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்கன்னா இது நடைமுறையில் சாத்தியம் இல்லை ஆக யாருக்கெல்லாம் அறிகுறி இருக்கோ அவங்க மாத்திரம்தான் இதை வந்து பண்ண முடியும் தவிர இந்த ஆன்டிபாடியே வந்து முதல் ஒரு வாரத்தில் நெகட்டிவாக தான் இருக்க போகுது ஒருத்தருக்கு வந்து அந்த நோய் இருக்கலாம் ஆனால் ஆன்டிபாடி டெஸ்ட் வந்து நெகட்டிவ் ஆகையினால் அவருக்கு அந்த நோய் இல்லை என்றே சொல்ல முடியாது ஒருத்தருக்கு ஏன் எனக்கே வந்து இல்லைன்னு சொல்லி சொல்லிவிட்டால் நான் வந்து வீட்டில் அடங்கி இருக்க மாட்டேன் எல்லா இடமும் போவேன் எல்லா இடமும் அந்த வியாதியை வந்து பரப்புறத்துக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்குது இதையெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் மாநில அரசும் மத்திய அரசும் இதை வந்து ரொம்ப பக்குவமாக இந்த இதை வந்து பயன்படுத்துகிறாங்க கையாளுறாங்க முதல்ல ஏர்போர்ட் அந்த மாதிரி இடத்துல மாத்திரம் கார்டன் பண்ணாங்க அடுத்தது வந்து இப்போ மருத்துவர் சொன்னது மாதிரி டெல்லியிலேருந்து வந்தது அது ஒரு கிளஸ்டர் அந்த கிளஸ்டர் எதெல்லாம் நம்ம வந்து நம்ம கடைசி வரைக்கும் போய் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமோ அதை வந்து நம்ம பண்ணுறோம் இதுக்குள்ளேயே நம்ம திஸ் ஸ்டேஜ் டூ இதுக்குள்ளே நம்ம வந்து இதை கட்டுப்படுத்தி வைக்கணுன்றது தான் எல்லோரோட ஆர்வமும் இதை மீறினா அடுத்தது வந்து ஸ்டேஜ் த்ரீன்னு போயிடும் கம்யூனல் அப்போ வந்து யார்கிட்டருந்து என்ன வந்ததுன்றதை வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஆகையினால அதே நேரத்தில் இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப திறமையாக என்ன பண்ணியிருக்காங்க இப்பொழுதே வந்து ஆன்டிபாடி டெஸ்ட்டும் ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் தடுப்பு இன்னொரு பக்கம் கண்டுபிடிப்பு அடுத்த முறை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் இது மூணே தான் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஓகே ஃபைன். ஒரு கரெக்டான ஒரு செயின்ல தான் இருக்கு இந்த ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க சார். ஓகே. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலே இனேப்ல இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ குட் மார்னிங் சொல்லுங்க சார். உங்க பேர் என்ன? உங்க கேள்வி என்ன? ஓகே சார். உங்க கேள்வி என்ன சார்? கொரோனா வைரஸே

தண்ணியா வடியும் சிகப்பாக ஆகலாம் இதை எடுத்த உடனே நீங்க வந்து ஒரு கண் அனுகி அணுகி அவர்கள் கண் பரிசோதனை பண்ணிட்ட உடனே தான் நம்ம வந்து இது கரோனா வைரஸ் கண்ணுல தாக்கி இருக்குன்னு சொல்லிட்டு முழுமையாக சொல்ல முடியும்